பேர் இந்த சமூக வலைத்தளங்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்தோடனே வந்து சில தகவல்களை வந்து பகிர்ந்திரணும், அது நாலு பேர் பார்த்திரணும் அப்படின்ற மனநிலையோடு வாழக்கூடியவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமையாகத்தான் இது இருக்கிறது என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. அண்மையெல்லாம் ஒரு மிக சோகமான ஒரு விஷயம் படி கிடைத்தது. வைத்தியசாலையிலே வந்து இந்த தொடர்ச்சியாக வந்து தொலைபேசியோடு போலாம் பல்வேறுபட்ட விளையாட்டுகள் இருக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அதாவது தொடர்ச்சியாக விளையாடி விளையாடி ஒருவன் தொடர்ந்து இயங்க நிலை தாண்டி ஒரு நிலைக்கு அவன் போய்விட்டான், வைத்தியசாலை கோமா நிலை என்று சொல்வார்கள். அந்த நிலையில் அவன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிற போது அவனுக்கு சுய உணர்வு கிடையாது, ஆனால் அவனுடைய கை மட்டும் அந்த தொலைபேசியிலே விளையாடி கொண்டிருந்ததை போல தொடர்ந்து பாவனை பண்ணி கொண்டிருக்கிறது. அந்தளவு தூரம் அவன் அதுக்கு பழக்கப்பட்டு விட்டான். கையிலே தொலைபேசி கிடையாது, விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது, அவனுக்கு சுய உணர்வே கிடையாது, ஆனால் அவனுடைய கை விரல்கள் அதைக்கேற்றால் போல் அசைந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் மோசமான ஒரு நிலைக்கு அந்த அவனுடைய உடலியல் ரீதியாக அவன் அப்படியே பழக்கப்பட்டு விட்டான். பல பேருக்கெல்லாம் நான் காலில் எழுந்து பக்கத்தில் தலையணைக்கு அருகிலே வந்து தொலைபேசி இருக்கு, உண்மையில் மிக மோசமான பழக்கம் ஒன்று. அதிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிற, அதை தாண்டி இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கெடுக்கிறது எல்லாம் பற்றி தெரியாம காலையில் எழுந்தோட எடுத்து பார்க்கறது. யார் யாரெல்லாம் வந்துக்காங்க என்ன சொல்லிக்கிறாங்க பார்க்காட்டி வந்து இந்த முன்பெல்லாம் காலை விடிந்தது அவ்வளவு இலகுவாக விடிந்து விடாது அப்படிலாம் இல்லாட்டி அந்தளவு தூரம் மிக மோசமான மனநிலையுடையவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது இதன் மூலமாக தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கதிர், அந்த ஆறு மணித்தாலம் இருந்தீங்களா இல்லையா, எப்படி இருந்துச்சு, சமூகம் என்ன சொல்லுது? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிலரோடு உறவாடுவது தான், அதாவது ஒரு மிக குறிப்பிட்ட நபர்களோடு மாத்திரம்தான் அதிகம் கதைத்து கொள்வது. அவர்களோடு கமெண்டாக இருந்தாலும் சரி, மெசேஜாக இருந்தாலும் சரி, அவர்களோடு மாத்திரமே என்னுடைய நாட்கள் போய் முடிந்துவிடும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 9:30 தொடக்கம் 10 மணி வரை நான் முதலிலே மிக அதிகமான நேரங்களை இரவு நேரங்களை செலவழிப்பதை பார்த்திருக்கிறேன். மிக ஒரு வருத்தத்துக்குரிய விடயம்தான், ஆனால் பதிவு செய்ய நினைக்கிறேன். காரணம், இதை பதிவு செய்வது சில வேளைகளில் பலருடைய மனங்களுக்கு சில பதிலை கொடுக்கலாம் என்று நினைப்பதனாலே. ஒரு பொம்பளை பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணிக்கு பிறகு ஆன்லைனில் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தவறானவர்கள் என்கின்ற அபிப்பிராயம் இருக்கிறது. அது என்ன வகையால் அவர்கள் அப்படி நினைக்கிறார்களோ தெரியவில்லை. என்ன இந்த நேரம், அந்த நேரத்திலையும் இருக்கிற அதே வீடியோக்கள் இருக்கும், அதாவது சராசரியாக நாங்கள் எங்கெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அந்த நேரங்களிலும் இருக்கும். ஒருவர் பகல் முழுவதும் வேலை செய்திருந்தால் அல்லது பகல் முழுவதும் ஏதோ ஒரு விடயத்துக்காக தன்னை அர்ப்பணித்து இருந்தால் வாசிக்கிற விடயங்களை கூட அந்த நேரங்களிலே ஒரு மனிதர் செய்து கொள்ள முடியும். ஆனால் இதை பார்க்கிற பார்வையிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விடியற்காலையில் எழும்ப வேண்டிய தேவை இப்பொழுது அதிகமாக இருப்பதனாலே நான் ஒரு 10 மணிக்கு பிறகு ஆன்லைனில் இருப்பதை அவாய்ட் பண்ணுவதற்காகவே ஒரு 9:30 தொடக்கம் 10 மணி நேரத்துக்குள்ளே வந்து எல்லாருக்கும், அதாவது நான் யாரோடு கதைக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் மெசேஜை தட்டி வர்றது. அப்படி யாரோடு கதைக்க வேண்டும் என்பதை கூட இங்கே வித்தியாசமாக பார்த்து சிரிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தான், அந்த 2 பேருக்கும் தான் அதிகமாக நான் விடயங்களை சொல்லுவதுண்டு. இப்போ இப்படி பார்க்குற பொழுது 9:30 வந்து பார்க்க நான் நினைச்சு மெசேஜ் டெலிவரி ஆகல, இவங்க பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, அதே நிலைமைதான் அதுதான். அப்படியே ஃபோனை எடுத்துக்கொண்டு போகிற பொழுதுதான் தம்பி சொன்னான், அக்கா இப்படி இது எல்லாம் முடங்கி இருக்கிறதாம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் அப்படியா, நான் மெசேஜ் அனுப்பினா தான், ஆனால் அவங்களோட ரிப்ளையை நான் பார்க்க இல்லை, பரவாயில்ல பார்க்கவும் இல்லை பார்க்கவில்லை அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்போ அதுக்கு பிறகு என்னுடைய நண்பி ஒருத்தி சாதாரணமான அழைப்பொன்றை எடுத்தார், எடுத்து சொன்னார் இங்கே இது ஒரு மோசமான ஒரு நிலைமை பாரு, நான் முதல்ல வாட்ஸ்அப்பை அழிச்சிட்டேன், இல்லை மெசேஜும் டிலீட் ஆகிட்டுது, ஆனால் வாட்ஸ்அப்பை திருப்பி இன்ஸ்டால் பண்ணியும் என்னாலும் நெட்ஒர்க் பிரச்சனை என்று நான் முதல் நினைச்சேன், பிறகு இல்லை அது வாட்ஸ்அப்பில் தான் பிரச்சனையாகும், எந்த ஃபோனில் தான் ஏதோ பிரச்சனையாகும், இப்போ 2-3 நாள் அது பிரச்சனை பண்ணுறதுனால அதுன்னு நினைச்சேன். இப்போ அதுவும் இல்லை, இப்போ இது என்ன பிரச்சனைன்னு தெரியலடி, இப்போ அவனுக்கு கதைக்க முடியல என்று எடுத்து சொன்னாள். அப்பொழுது தான் நான் விளங்கி கொண்டேன் இது எவ்வளவு அவசியமான ஒரு விடயம், நாங்கள் இவ்வளவு அசால்ட்டாக இருக்கிறோமே என்று. அதெல்லாம் வச்சு அவனவன் ஏதோ எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், நாங்கள் வெறும் இதை வச்சு பேசிக் கொண்டிருக்கிற மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக. அப்போ சொன்னதுக்கு பிறகு தான் நான் சொன்னேன், அப்படியா, அப்படி நான் நீ வேறு ஏதாவது ஒன்று மெயில் பண்ணி பாருன்னா, என்ன நீ நினைக்கிற மாதிரி ஒஃபீஷியலாக கதைக்க போகிறோம், மெயில் பண்ணி பாருன்னு சொல்கிறேன். அப்போ இது சரி வராது, அப்போ நான் வேறு ஏதாவது ஐஎம்ஓ டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் ஐஎம்ஓ டவுன்லோட் பண்ணி, அப்போ நான் நினைக்கிறேன் அவர்கள் இந்த அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கதைக்க தேவைப்பட்டவர்கள் பலரும் வேறு ஒரு வலையமைப்பை நாடுகிறார்கள் நாடுவார்கள் என்பது நிதர்சனமானது.
அடுத்தது அது இரவு நேரமாக இருந்துமே எங்களுக்கு இவ்வளவு பதைப்பதைப்பு இருந்தது என்றால் அது பகல் நேரமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கும். அதனாலே தான் உலக பணக்காரர் தரவரிசையிலே மூன்றாவதில் இருந்தவர் எனக்கு அந்த அவ்வளவுத்திலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சியே அதுதான். 58,000 மில்லியன் ரூபாக்கள் இழந்திருக்கிறார். அந்த 58,000 மில்லியன் ரூபாக்களை இழந்து மூன்றாவது தரவரிசையில் இருந்த மார்க் சுகர்பர்க் இப்பொழுது 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை பார்த்து காலையிலே நான் பதறிப்போனேன். 6 மணி அளவுக்குள்ளே 50 அவ்வளவு தூரம் வருமானம் பெறுகிறது. அதுவும் தரவரிசையில் அவ்வளவு பின்னு போறார். இப்படி எல்லாம் நடக்குது. நிச்சயமாக இது ஒரு இவ்வளவு பெரிய விடயம் என்பது எனக்கு அன்றைக்கு தெரியவில்லை. விடிய எழும்பி இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் இது ரொம்ப பெரிய விஷயம் போல. அப்போ அதுக்கு பிறகுதான் எனக்கு நான் இந்த விடயத்தை பார்த்து எப்படி இப்படி சாத்தியமாகும், ஒரு ஒரு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, நின்று விட்டதென்றால் நின்று விட வேண்டும். அந்த பேர் நீங்கள் ஒரு விடயத்தை உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், உழைப்பை இன்றைக்கு வேலைக்கு போகவில்லை, இன்றைக்கு சம்பளம் வராது, ஆனால் என்னென்ன இப்படி பின்னுக்கு போவீங்கள், என்னென்ன இவ்வளவு இழப்பீங்கள் என்ற கேள்விதான் எனக்கு இருந்தது. அப்போ நான் இதை கொஞ்சம் தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக தேடினேன். இப்போ அப்போ தான் எனக்கு கிடைச்சது ஒரு நாங்கள் ஒருவருடைய பணம் அதாவது எவ்வளவு காசு அவர் வச்சிருக்கிறார்ன்றது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அவருடைய சேம் ப்ரைஸ் அவருடைய அதாவது ஃபேஸ்புக்குக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வாட்ஸ்அப்புக்கு இருக்கக்கூடிய பங்குகளினுடைய விலையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. சடுதியாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் நிறுத்தப்பட்டால் அந்த பங்குகளுக்கான விலை சந்தையிலே குறைந்துவிடும். பங்குகளினுடைய விலை சந்தையிலே குறைந்து விட்ட பிறகு அவருடைய பணப்பெறுமதி அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து பெறுமதி குறைந்துவிடும். அப்போ இதனாலே தான் அவர் சடுதியாக பாதிக்கப்படுறார். அதை விட இப்படி ஒரு கிராக் அதாவது இப்படி ஒரு கிராக் நடந்தால் அந்த கிராக்கை சரி செய்வதற்கு ஒரு தொகை பணம் செலவழிக்க வேண்டும். அடுத்தது அந்த டைமில் அவர்கள் போட்டிருந்த அட்டாக்களுக்கு கம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே அவர்களுக்கு புதிதாக வர இருந்த அட்களையும் இழந்திருப்பார்கள். இந்த ஒரு கணக்கீட்டை வைத்து கொண்டு தான் அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் அவ்வளவு பெரிய லொஸுக்கு போயிருக்குது. ஆனால் இது கூட இப்பொழுது நான் சொன்னது கூட ரெண்டையும் கலந்து தான் சொல்லியிருக்கிறேன். அந்த சேஸினுடைய பெறுமதி குறைந்தது தான் மார்க் சுகர்பர்க்கினுடைய தனிப்பட்ட சொத்து பெறுமதியை குறைத்திருக்கும். ஃபேஸ்புக்கினுடைய சொத்து என்பது தனியானது. அப்போ என்ன அது ஒரு கம்பெனி. நான் சட்டத்தின்படி சொல்வதானால் ஒருவர் ஒரு கம்பெனியை உருவாக்கிவிட்டார் என்றால் அந்த கம்பெனி ஒரு தனியான நபர். இது ஒரு தனியான நபராக இருப்பதனால் ஃபேஸ்புக்கினுடைய நட்ட லாபங்களை பற்றிய கணக்கீடு அது இல்லை. மார்க் சுகர்பர்க்கினுடைய தனியான ஒரு பெறுமதி சார்ந்த ஒரு விடயம்தான். ஆகவே இந்த இடத்திலே இது எவ்வளவு பெரிய பொருளாதாரம், நாங்கள் ஒரு சிறிதாக நினைக்கிற ஒரு விடயம், வெறுமனே ஸ்டிக்கர் போட்டு விளையாடுவதற்கோ அல்லது எங்களுடைய 4 நண்பர்களோடு கதைப்பதற்கோ இருக்கிற ஒரு இடம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கிற பெரிய சக்தியாக இருக்கிறது. உலகத்தின் 3வது தரவரிசையில் அவர் இருந்திருக்கிறார். இன்றைக்கு 5வது 6 மணி அவரால் போக முடிகிறது என்றால் உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றுகிற சக்தி எது என்று கேட்டால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மாத்திரமே. ஆகவே இன்றைக்கு உலகம் முழுவதுக்கும் நாங்கள் எல்லா விடயங்களுக்கும், ஒரு கலையாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், எல்லா விடயங்களுக்கும் பாவிக்கிற எல்லா விடயங்களிலும் தன்னுடைய மிகப்பெரிய ஆளுகை கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு வேணுமென்றால் எங்களோடு இருக்கிற சிறியவர்களோடு பேசுவதற்கும் என்னுடைய நண்பர்களுக்கு ஹாய் சொல்ல முடியவில்லை என்கிற வருத்தத்தை கொடுத்தாலும் அந்த ஒவ்வொரு வருத்தமும் உலக பணக்காரர்களை தீர்மானிக்கிறது. ஆக உலக பணக்காரர்களுக்கு உழைப்பதற்காகத்தான் நாங்கள் முழு நேரமும் இந்த வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் பாவிக்கிறோம் என்கிற ஒரு வருத்தமான செய்தி எனக்கு அன்றைக்கு விளங்கியது. ஆகவே எனக்கு இது ஒரு பெரிய படிப்பினையாக இருந்தது. இப்படி சியாமாகட்டிருக்கிறது, இதில் இப்படி இருக்கும், இந்த பங்குகளிலே இந்த தாக்கம் நடந்திருக்கிறது, அதனாலே தான் இவ்வளவு கோடி சரிவு வந்திருக்கிறது என்கிற விடயங்களை தேட அந்த ஒரு அதிர்ச்சி செய்தி என்னை அதிகம் பாதித்தது. நான் நினைக்கிறேன் என்னை அதிகம் பாதித்த விடயம் இந்த 6 மணித்தியாலங்களை விட அந்த 6 மணித்தியாலத்தால் வந்த இந்த விளைவு பாதித்திருந்தது. நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 மணித்தாக நடந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி உலகத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் அண்மையில் முடிந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமாக இந்த சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்து. அதை மட்டும் நம்பி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பாலையும் தேனையும் கொண்டு நீங்கள்லாம் ஓடவுறேன் அப்படின்ற ஒரு பின்னால் பல இளைய சமுதாயம் வந்து போயிட்டு இப்போதான் யோசிக்குது. அடடா இது பால் தேனோடதில் இந்த வாரம் மழைக்கு வந்து ஒரே வெள்ளம் இந்த பக்கத்தால் ஓடும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்கிறது. அந்த தூரம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சொன்னது அந்த ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ வந்து நாங்கள் தரவரை கொள்றதுக்கு வந்து காசு கிடையாது. ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் இணையப்பாவனைக்காக காசை செலவழித்துக் கொண்டிருக்கோம். தெரிந்த தெரியாமல் நம்மளிருந்து பல பெருமதியான எங்களோட காசு வந்து வெளியில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இன்னும் ஒருவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அதை விட நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவிக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள் மூலத்தில் அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துறது அது கொஞ்சம் விரித்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தெரியக்கூடியதாகும். அந்தளவு தூரம் ஒரு பாரதூரமான விஷயம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். புரிதல் என்பது நமக்கு தேவையாக இருக்குது. சரி கதிர், நீங்களும் கொஞ்சம் நேரம் எல்லாருக்குமே தகவலனை பார்த்து போகலை வரல அந்த 9:30 படத்திலனும் தூக்கம்
தூக்கம் வந்துடும், அதுக்கு முதல்ல நாங்கள் காய்ச்சி முடிச்சிடணும். என்னெல்லாம் செய்து பார்த்தீங்க இந்த வேலை செய்யலான்னு? எனக்கு அதான் நான் அதை அனுப்பிட்டு நான் வச்சுட்டு நான் வந்துட்டேன். அதனால் எனக்கு அந்த அதை பற்றி தெரியலை. பட் என்னுடைய நண்பி இதை இந்த எல்லா விஷயங்களும் செய்து பார்த்தேன். நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்குறா. அதே நேரம் தண்ட வைஃபை, முக்கியமாக வைஃபை கனெக்ஷனை திருப்ப திருப்ப, இது தம்பி இப்படி சொன்னதுக்கு பிறகு தங்கச்சி கொண்டு வந்தா ஃபோனை, தங்கச்சி கொண்டு வந்து ஃபோனை சொன்னால், அக்கா ஒருக்கா உங்களோட ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணு. ஏன் ரெண்டு கேட்க, இல்லை 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 எங்கிட்ட வைஃபை வேலை செய்யுது, இல்லை இந்த வைஃபை இப்படித்தான் அப்படின்னா அவதான் ஹாட்ஸ்பாட் நான் சொன்னேன். இல்லை இல்லை இது வேலை செய்யலையா முன்னைக்கு அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்பிட்டாங்களா? உண்மையாவே இல்லை, நீ ஒருக்கா கனெக்ட் பண்ண நான் பார்க்குறேன், அது பொதுவாக எங்களுக்கு இருக்கிறது நான் பார்க்குறேன் அப்படின்றத அது பொதுவாக எல்லாரும் சொல்வார்கள். அப்போ ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கிறார்கள், வைஃபையை திருப்ப திருப்ப செக் பண்ணி பார்த்துருக்கிறார்கள், அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கிறார்கள், ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கிறார்கள், இப்படி பல விடயங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது ரீதிங்க் பண்ணணும். நாங்கள் இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கிறோம், எல்லாத்தையும் திருப்ப திருப்ப யூஸ் பண்ணுறோம், நிறைய டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது எஃபெக்டிவாக இருக்குது எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்கிறத தாண்டி நாங்கள் எவ்வளவு தூரம் ஒரு பல்தேசிய கம்பெனிகளினுடைய பிடிக்குள்ளே இருக்கிறோம், எவ்வளவு தூரம் நாங்கள் உலக பொருளாதாரத்தின் ஒரு ஒரு சின்ன சின்ன சேசையும் வலிவு பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை தவிர்த்தும் நாங்கள் மற்றவர்களுக்கு உழைத்து கொடுக்குறப்ப, நாங்கள் ஒரு இடத்துல உழைப்பங்கள உழைப்பை கொடுக்குறோம்னா அங்கே ஊதியம் தர வேணுமென்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு மிக அதிகமாகவே இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சது என்ன சும்மா போய் இதை செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி நாங்கள் எல்லாம் கேட்குறோம். ஆனால் நாங்கள் சும்மா தான் இவ்வளவு உழைப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறோம், சும்மா உலக பணக்காரர் தரவரிசையில் மனிதர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை தான் நான் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ரீஇன்ஸ்டால் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், என்னவும் செய்யலாம், ஆனால் ரீதிங்க் பண்ணுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை. நாங்கள் இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறதுன்ற உண்மையான பர்பஸ் என்ன, நாங்கள் ஆனால் எப்படியான ஒரு ஆக்களுக்காக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம்ன்றதை நாங்கள் யோசிக்கணும். உண்மையில் அது பார்க்கப்பட வேண்டிய விஷயம், சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். மிக குறிப்பாக இது அந்த தூரம் தாக்கம் செலுத்தி இருக்கிறது.